ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் கம்முன் இருக்க மாட்டாமல் வீட்லேயே கம்முன் இருந்திருக்கலாம். படம் பார்க்க போகலான்னு ஆசைப்பட்டு தங்கலான் படத்துக்கு வந்தேன். ஒரு தேட்டரில் போனால் 10:30 வந்தேன், 11:30 தான் போடுவோம் நாங்கள். சரி, இன்னொரு தேட்டருக்கு போய் பார்த்தா படம் பாதி புரியவே இல்லை, ஒரு சவுண்ட் எஃபெக்ட் காதுலையே கேட்கல. அப்புறம் சரி, இன்டர்வலுக்கு மேலேயாவது போய் கொஞ்சம் சவுண்டை குறைங்கன்னு சொல்லி சவுண்டை குறைச்சி ஓரளவுக்கு வாய்ஸ் புரிஞ்சுது. ஆனால் படம் பூரா கொடுமை கொடுமை கொடுமையாகவே இருக்குதுங்க. பாதிலேயே எந்திரிச்சு வந்த முதல் படம் அப்படின்னு இந்த படமாக தான் இருக்குது எனக்கு. நான் எந்த எப்பேற்பட்ட முக படமாக இருந்தாலும் நல்ல படமாக இருந்தாலும் உட்காந்து முழுசாக பார்த்துட்டு தான் வருவேன். இது வாய்ஸும் புரியல, அதுக்கு தகுந்த மாதிரி கதையும் வந்து நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. ஒரே சேடாக போயிட்டு இருந்துச்சு. தங்களான் படம் பார்த்தீங்களா கொஞ்சம் சொல்லுங்கள். நான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக வீட்டில் வந்து பார்த்து கதை என்னென்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தா தான் புரிய மாட்டேன் இந்த படம். ஆனால் நடிப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படம் பூரா ரொம்ப நெகட்டிவாகவே காட்டியிருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் கிளைமேக்ஸ் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் ஊருக்கு வந்தேன், அப்படியே இன்றைக்கி மதியானம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒரு நிமிஷம் வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்களுக்காக இந்த வீடியோ. என்ன சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து, இனிமேல் தான் போய் ஏதாவது சாப்பிட்ணும் ஹோட்டல்லையாவது. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பை ஃப்ரெண்ட்ஸ்.